யார அவ பெரிய கை bro மகிழ்ச்சி ஹாய் கைஸ் நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான டோர்னமெண்ட் மேட்ச் தாங்க இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆரம்பத்துல எல்லாம் அமைதியா தான் போகும் அதுக்கப்புறம் தான் அலப்புறைய காட்ட ஆரம்பிக்கும் 37 பேர் இருப்பாங்க ஓகேங்களா லாஸ்ட்டுக்கு தேர்ட் சொன்னு நினைக்கிறேன் 37 பேர் இருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா அந்த 37 பேருமே எங்கடா இருப்பாங்க அப்படிங்கிற தேடுற அளவுக்கு இருக்கும் நாங்களும் அசால்ட்டாக போயிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த 37 பேர் எங்கள் கண்ணில் யாருமே ஒருத்தர் கூட மாட்ட மாட்டாங்க ஓகேங்களா சரி ஓகே நல்லதாக போச்சு அப்படின்ட்டு போயிட்டு இருந்தால் கடைசி நேரத்தில் தாங்க அட்டாக்கு வெறித்தனமாக போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த மேட்ச்சை பார்க்கறது போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் போசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அது பிடிச்சிருந்தா போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம கூட பேசணும் விருப்பம் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுங்க ஓகேங்களா ஓகே இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் நாங்கள் இறங்கணும்னு ரிம்னாமில் தாங்க இறங்குவோம் ஓகேங்களா எப்பொழுதும் நாங்கள் வந்து பெர்மோடாவில் அதாவது பெர்மோடா மேப்னாலே நாங்கள் சூஸ் பண்ணுற ரெண்டே இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேப்டன் சூஸ் பண்ணுவோம் இல்லைனா பார்த்தீங்கன்னா ரிம்னாம் சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சப்போஸ் எதுனா ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வேற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நாங்கள் இடத்த மாற்றுவோம் ஓகேங்களா பாருங்கள் கிளாக் டவரில் வந்து யாருமே இறங்கலை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடு தான் இறங்கியிருக்காங்க உள்ளுக்குள்ளே யாருமே இறங்கலை நாங்கள் யோசித்தோம் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் மொதல் மேட்ச் வந்து கணிச்சிட்டோம் இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குங்க அதையும் சொல்கிறாங்க கொஞ்சம் கேட்டுங்க ஓகேங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மொதல் மேட்ச் பாருங்கள் உள்ளுக்குள்ளே யாருமே இறங்கலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கிளாக் டவர் இது மாதிரி மெயினான இடத்துல பீக்கிலாம் யாருமே இறங்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது மேப் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அதே மாதிரி இறங்க மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் பிரேசிலா பெர்கட்ரி மேப்பு போடுவாங்க ரெண்டு மொத்தம் மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மொத்தம் மூணு மேட்ச் நடத்துவாங்க ஸோ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்கட்டில் வந்து பிரேசிலா இது மாதிரி வந்து சென்ட்ரல் பிளேஸ்லேயே இறங்கிக்கலாம் நல்லா லூட் எடுத்துக்கிட்டு ஸோ அதே இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணலாம் ஓகேங்களா ஜோன் பார்த்துட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க நாங்கள் வந்து சரி ஓகே நம்ம எனிமே இல்லை நாங்களும் ஏட்ராப் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து எடுத்துட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு என்னடா ஒரு அளவு கூட யாருமே எனிமையாக காணுமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிஜி கவர் பிடிக்க போகலான்ட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா பீக்கில் தாங்க மொத்த பேருமே பீக்கில் தாங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வருவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த இடத்துலேருந்து எனிமே எங்கள் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க ஸோ ஓகே அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறேன் அதையும் கேட்டுங்க இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கேப்டனில் எதுனா ஒரு இடத்துல லூட்டு போகிறீங்கன்னு வச்சிங்களேன் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் உங்களை ரொம்ப நேரமாக ஸ்பெக்கில் பார்த்துட்ருக்காங்கன்னா ரூம் மேட்ச் டோர்னமெண்ட் நடத்துகிறவங்க நல்லா தெரிஞ்சுங்க ரொம்ப நேரமாக உங்களை ஸ்பெக்கில் பார்த்துருந்தானா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு டீம் இருக்குது நடத்தும் ஏன்னா உங்கள் ஃபைட்டு வருமா அப்படின்னு வாட்ச் பண்ணுறதுக்காக உங்களை ரொம்ப நேரம் பார்த்துருப்பாங்க சரிங்களா அந்த டீமையும் பார்ப்பாங்க உங்களையும் பார்ப்பாங்க நீங்கள் வந்து யூடியூப்லாம் போயிட்டு அந்த லைவெல்லாம் போய் பார்த்து இதெல்லாம் எப்படி சொல்கிறது டீம் ஸ்னைப் பண்ண வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வந்து அசால்ட்டாக இதிலேயே தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா உங்களை ரொம்ப நேரம் யாராச்சும் வாட்ச் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் டீம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கில் எடுத்துருவோம் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு டீமை கிளியர் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அட்டாக் நடக்கும் நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா நம்ம அட்டாக் எடுக்க போனால் நம்ம வந்து டீம் பிரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ்பேரில் வந்து நாங்கள் சிக்கிக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நாங்கள் ஒரே இடத்துல இருப்போம் எங்கள் இடத்துல வர டீமை மட்டும் நாங்கள் அடிப்போம் ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நான் நியூஸ் வாசிக்கிற மாதிரி பரவாயில்ல நீங்கள் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறேன் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நேடு வீசுவேன் நல்லா டேக் ஆயிடுவாங்க ஒரு ரெண்டு டேக்குடா அப்படிம்பேன் ரெண்டு டேக்கா ஒரு டேக்காக தெரில கிரனேடு வீசின வேகத்தில் இது டேக் ஒரு நாலஞ்சு எல்லாம் மார்க் அடிச்சா சரி டேக்குடா அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரு ஏறிடுவோம் டேக் அப்படின்ட்டு குடுகுருன்னு ஏறி போய் அங்கே அடிக்க பார்ப்பான் அவன் டேக் ஆயிடுவான் அவனை போட்டு சாத்திடுவாங்க ஒரு ஆள் தானே சிக்கிட்டான் அவங்க மூணு பேர் இருந்தாங்க இவ்வளோ இருக்கு ஆஃப் நெட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க சரி ஓகே ஏட்ரா ஆனால் நல்லா ஏட்ரா போட்டுருவாங்க ஆஃப் நெட்டு இந்த மாதிரிலாம் ஏட்ரா போட்டால் கொஞ்சம் தவறான விஷயம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மேடில் அவங்க பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் இருக்காங்க ஏட்ராப் வந்து உருண்டு வந்து அவங்க மேலே தான் வரும் ஸோ வந்து க்ளோவால் போட்டு தான் தடுக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே இவங்கெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் அடிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து இன்னொருத்துலேருந்து அட்டாக் எடுப்பாங்க நிற்காமல் போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா ஸ்பெக்கில் பார்க்குறவங்களே லைவ்லேயே பயங்கரமாக பேசுவாங்க நிற்காமல் அட்டாக் எங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது நாங்கள் மட்டும் அடித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லூட்டெல்லாம் பொறுக்க மாட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டாக் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்புறம் நீங்கள் டோர்னமெண்ட் இது ஒரு நடத்தும் போது இன்னொரு விஷயம் ஆக வருது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போனோம் ஓகேங்களா அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எமௌட் ரூல்ஸ் என்ன எமௌட்டு போடக்கூடாது அப்புறம் வந்து கிரனேட் வீசக்கூடாது வேறு எதுவும் சொல்லலை ரூல்ஸ் ஓகேங்களா சுற்றி வரலாம் எல்லாம் பண்ணலாம்னு சொன்னாங்க நாங்கள் சுற்றியும் வரல எதுவுமே பண்ணல நாங்கள் என்ன பண்ணோம் லாபியில் இந்த நிற்போம் பார்த்தீங்களா கன்ஸ் எல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல எமௌட்டு போட்டுருந்தாங்க அதுக்கு போய்ட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்புறம் சண்டை போட்டு அப்படி இப்படின்ட்டு திரும்ப ரீமேட்ச் ரிவெஞ்ச் மேட்ச் கொஞ்சம் நேரத்தில் இருக்குன்றாங்க ஸோ வந்து நான் அந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு அடுத்து அந்த கிளாஸ்கோட் டோர்னமெண்ட்டு தான் போகணும் கிளாஸ் கூட பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து டோர்னமெண்ட் நான் மட்டும்தான் போவோம் இல்லைனா பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் பூசி நான் மட்டும்தாங்க போவோம் இல்லைனா போகவே மாட்டோம் சரி ஓகே அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் அடுத்து இந்த இடத்துல ஒரு அட்டாக் தாங்க வரும் லைவில் பார்க்குறவங்க ஃபுல்லாகவே யார் வாட்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ எங்களை தான் வாட்ச் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அட்டாக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நாங்களாம் அட்டாக் எடுக்க கிடையாது நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணில் போகிற டீமை மட்டும் அட்டாக் எடுக்கிறோம் நாங்களாக போயிட்டு வாண்டடாக யாரையுமே அடிக்க மாட்டோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்மளாக போய் அடிக்க போனோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராஸ் பேர் வந்துடும் அப்புறம் மாட்டி சிக்க வேண்டியதான்
கேஸ் நான் டோர்னமெண்ட் வீடியோ போட்டேன்னா எப்போதுமே அதில் விளையாடுறத மட்டும் நான் பூயா அடிக்கிறதெல்லாம் மட்டுமே நான் எடுத்து போட மாட்டேன், ஒரு சில ஸ்ட்ராட்டஜியும் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ வந்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருக்கோம், நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நேற்று நான் போட்ட வீடியோக்கு சுத்தமாக வியூஸே வரல, ரொம்ப மனவேதனைக்கே உள்ளாயிட்டேன் சொல்லலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் போகலையா இல்லை வந்து நம்ம மக்கள் வந்து அதை விரும்பி பார்க்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து கிளாஸ் கோட் போட்டால் நீங்கள் விரும்பலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே நம்ம வீடியோ கண்டென்ட் மாற்றிட்டோம் ஓகேங்களா. ஸோ வந்து டோர்னமெண்ட் அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் புஷிங் ஓகேங்களா. ஐடி கலெக்ஷன் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். நம்ம 70K ரீச் ஆனதுக்கப்புறம் 70K ஸ்பெஷலாக எடுத்து போகலாம் ஓகேங்களா. நான் என்ன தான் பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் வீடியோ பாருங்கள், அட்டாக் போயிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துலையும் நிற்காது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியாக தான் போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலப்பறையாக போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஓட்டி ஓடலை ஃபாஸ்ட்டாகவும் வைக்கல, நிற்காமல் அட்டாக் போயிட்டுருங்க, ஆனால் எனக்கு தாங்க கில்லு வராது. பார்த்தீங்கன்னா அவன் வந்து 1700 டேமேஜ் தான் கொடுத்துருப்பான் அந்த ரேவன் பையன், அவன் 8 கில்லு எடுத்திருப்பாங்க. நான் வந்து 2500 டேமேஜ் விட்டு 3 கில்லு தான் எனக்கு வந்திருக்கும், 3 கிலோ தான் வந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு டேக் அடிப்பேன், அதுவும் எனக்கு வராது. நம்ம கிராஸ் போச்சு ஏங்க, லான்ச்சரை பொறுத்த வரைக்குமே அந்த பாமை பொறுத்த வரைக்குமே நான் கிரனேடை தவிர இந்த லான்ச்சரு இந்த கிராஸ் போவு இந்த மினி லான்ச்சர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுங்க. எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் வீசி கில் எடுக்க தான் பார்ப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இவரையும் டேக் அடிச்சிருவேன் எம்டன் வச்சு. ஸோ நான் ஒரு 4 கிலோ செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் டீம் வந்து என்னை அடிச்சிருவாரு, 2 புல்லட் வச்சு அவர் அடிப்பேன், அடுத்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆயிரும். இந்த எம்டனை பொறுத்த வரைக்குமே இதாங்க ரொம்ப ஒரு கோளாறு ஓகேங்களா. இந்த எம்டன் ரொம்ப டேஞ்சரஸான எம்டன் தான், ஆனால் ரீலோட பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 1.5 மணி நேரம் ரீலோட் ஆகிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்ஸ் வந்து இவர் கில் அடிச்சு போய் அடிச்சிருவாங்க. வெறித்தனமான மேட்சிங்க, உண்மையிலே வெறித்தனமாக போணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வெறித்தனமாக இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் மேட்ச் ஆடிருப்போம், அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கில்லோடு ஆடிப்பாங்க. எங்களுக்கே ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸை சரியாக பார்க்கல, குரூப்பில் ஐடி பாஸ் வந்துச்சு டக்குன்னு போட்டு நான் பட்டு உள்ளார வந்துட்டேன். ஓகே கேஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரும் ஓகேங்களா. ஸோ மறக்காம ரெடியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ், பாய் கேஸ் அண்ட் லவ் யூ கேஸ், லவ் யூ ஸோ மச், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.